ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கலைச்சோலை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்க இந்த லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் ப்ரொமோ போட்ட அடுத்த நாளே இதை அப்லோட் பண்ணணுன்னு நினச்சேன் பட் நேரம் இல்லை சாரி ஃபார் தேட் இந்த லட்டுவை நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் ஜீனி எண்ணெய் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்தி வேலை நீங்கள் இதை பண்ண முடியும் கடைகளில் வாங்கும்போது போது அவங்க ஜீனி பாகு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க எப்படி அது ப்ரிப்பேர் ஆகுதுங்கிறது எதுவுமே தெரியாது எனக்கு வந்து எந்த பதார்த்தம் செய்கிறதா இருந்தாலும் எண்ணெயும் ஜீனியும் வந்து நான் ரொம்ப யோசிப்பேன் அதே போல் இந்த லட்டுக்கும் நான் வந்து வெள்ளம் வச்சு தான் பண்ணியிருக்கேன் கடலை எண்ணெயை யூஸ் பண்ணி ஸோ இந்த லட்டுவை வந்து நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் கடலை மாவு போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதுக்கு தேவையான ஃபுட் கலரிங் இந்த பேக்கிங் சோடாவும் கலரிங்கும் நல்லா க கலக்குற மாதிரி ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி எதுவும் லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டு விடணும் இந்த கரைச்ச பேட்டர் வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் சப்போஸ் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி ரொம்ப வாட்டரியாக ஆயிடுச்சு அப்படின்னா கடலை மாவு சேர்த்து திரும்ப கிண்டி விட்டுக்கோங்க லட்டு வந்து பாகு ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பூந்தியை பொறிச்சு பொறிச்சு அந்த பாகில் கொட்டணும் சூடாக இருக்கும்போதே ரெண்டுமே சூடாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் அது வந்து நல்லா அதோட பைண்ட் ஆகும் ஸோ நம்ம இதை கரைச்சி வச்சுட்டு அடுத்தபடியாக நம்ம வந்து பாகு காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம் இப்போது அதில் ரெண்டு கப் கடலை மாவுக்கு கப் அரிசி மாவு கணக்கில் நான் இப்போ அரைக்கப் அரிசி மாவு இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஏன் நான் இந்த அரிசி மாவை முன்னாடியே கடலை மாவோட சேர்த்து தண்ணி ஊற்றி கரைக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லைங்க நான் இப்போ மறந்துவிட்டேன் அதனால் நான் இப்போது சேர்த்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் அரிசி மாவும் கப் கடலை மாவும் ரெண்டு கப் அதுக்கு தேவையான கலரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அதுவும் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி இது போல் தோசை மாவு பாதத்தில் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம பாகு காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம் ஒரு அழுத்தமான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ரெண்டு கப் வெல்லம் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் அது முழுந்துற அளவுக்கு ஒரு அரை கப்பு கிட்டே தண்ணி விட்டு நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இதுக்கும் மற்ற பலகாரம் மாதிரியே ஒன் ஒன்ஸ்டிங் கன்சிஸ்டன்சி நமக்கு தேவை ஸோ அது வர்ற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் நம்ம சேனலில் போட்டிருக்க நிறைய ஸ்வீட் ரெசிப்பியில் அந்த பாகு காய்ச்சறது டீட்டெயில்டாகவே எல்லாத்துலேயும் இருக்கும் வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க நமக்கு தேவையான பாகு பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லா ஸ்வீட் ரெசிப்பிலையுமே சொல்லியிருக்கேன் இதுலேயும் நான் சொல்கிறேன் நம்ம இந்த பாகை காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் இது போல் நிறைய நுறையாக வந்து கிளம்புவோம் அந்த டைமுக்கு கொஞ்ச நேரத்திலேயே வந்து நமக்கு தேவையான பதம் கிடச்சிரும் ஸோ நீங்கள் பக்கத்தில் ஒரு தட்டு வச்சுட்டு ஒவ்வொரு ட்ராப் விட்டு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க இந்த பதம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்கள் கை வந்து வெட்டாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கணும் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம கை வந்து பிசுபிசுன்னு பிசுன்னு ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செக் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு திரும்ப செக் பண்ணுங்கள் ஸோ தேவையான பதம் கிடச்சிருச்சு உடனே நான் அந்த பாகுவை வந்து எனக்கு தேவையான ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ நான் பூந்தி போட போகிறேன் இது போல் ஒரு லேடலில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை வந்து இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா கொதிக்கிற எண்ணெயில் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா பூந்தி வந்து அழகாக வந்து மேலே எழும்பி வரும் லட்டுக்கு வந்து மிக்சர் மாதிரி கிறிஸ்பியாக நமக்கு தேவையில்லை ஸோ ஒரு முக்கப்பதத்துலயே நீங்கள் வந்து அள்ளிடலாம் ரொம்ப கிறிஸ்பியாகணுன்னா மட்டும்தான் நம்ம ரொம்ப நேரத்துக்கு அதை வேக விடணும் லட்டுக்கு வந்து அது போல் தேவை இல்லை அதனால முக்கால் பத்தத்துலேயே அள்ளி அந்த பாகில் கொட்டிடணும் என்னை பொறுத்த வரைக்கும் மோத்திச்சூர் லட்டு பூந்தி லட்டு இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பூந்தி பெருசாக இருந்தால் அதை ட்ரெடிஷ்னல் லட்டு பூந்தி வந்து ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருந்துச்சுன்னா அது மோத்திச்சூர் லட்டுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ளஸ் அதில் போடுற நட்ஸு இதுவே பூந்தி லட்டுவாக இருந்துச்சு அப்படின்னா முந்திரி பருப்பு திராட்சை அதெல்லாம் வந்து பொறிச்சு கொட்டுவாங்க மூத்திச்சூறுனா வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து அதில் நம்ம பார்க்க முடியும் வேறு எதுவும் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் பூந்தியை வந்து பொறித்து நேரடியாக வந்து அந்த பாகில் கொட்டிடுறேன் இதே போல் மிச்சம் இருக்கிற பேட்டரியும் வந்து பூந்திஸாக பொறிச்சு அந்த பாகில் கொட்டிக்கலாம் இந்த பூந்தி பொறிக்கிற இந்த லேடல் வந்து உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சாரணியிலையும் வந்து பண்ணிட முடியும் அப்படியே முத்து தான் வந்து மணிமணியாக வந்து அது வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை லட்டுக்கு ஏன்னா நம்ம கடைசியில் வந்து எல்லாத்தையும் மேஷ் பண்ணி தான் நம்ம உருட்ட போகிறோம் ஸோ நீங்கள் எப்படி போட்டாலும் கவலை இல்லை முக்கால் பத்தத்துக்கு வேக வச்சு மட்டும் எடுத்துருங்க லட்டுவை பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது திருப்பதியில் கொடுக்குற அந்த லட்டு அந்த க்யூவில் அணிக்கும் போது அதை எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்து சாமியை பார்க்க போகலாம் அந்த லட்டோட கலவை வந்து ஒரு மூவபுள் ட்ரேல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அங்கங்கே ஆளுங்க நின்று அதை நல்லா மசிச்சு விட்டு உருண்டையாக பிடிச்சதை நான் பார்த்தேன் ஒரு தடவை அங்கே போகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்தளவுக்கு அந்த சூடாக இருக்கும்போதே அதை வந்து உருட்டுறாங்கன்னு சொல்ல வரேன் ஸோ நம்ம இப்போ செய்கிற இந்த லட்டுவும் சூடாக இருக்கும்போதே நம்ம உருட்டணும் அதனால் இந்த பூந்தியெல்லாம் பொறிச்சு பொறிச்சு இந்த பாகில் கொட்டிட்டேன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதில் என்னென்ன வறுத்து போட போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் திராட்சை ஏலக்காய் ஜாதிக்காய் இருந்தால் அதுவும் மசிச்சு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் கொதிச்ச நெய் அது மேலே ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மசிச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்ட போகிறோம் இப்போ நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வறுத்து அதில் கொட்டிக்கிறேன் இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டு நேரடியாக நான் அதில் கொட்டலை ஏன்னா ஒவ்வொரு லட்டுக்கும் மேலேயும் ஒரு பெட்டல் வந்து அது மேலே வைக்க போகிறேன் அதனால் நான் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சத்தனை மட்டும் நல்லா பொடிச்சிட்டு அதில் போட்டுட்டு செல்லத்தை மட்டும் வந்து அதை தனியாக வச்சுக்க போகிறேன் அடுத்தது திராட்சை உலர்ந்த திராட்சை என்கிட்ட இந்த திராட்சை தான் இருந்துச்சு அதனால நான் இதை போட்டிருக்கேன் இது என்னடா இது உப்பியே வரல அப்படின்னு யோசிக்காதீங்க இது கொஞ்சம் பெரிய திராட்சை ஸோ நான் ரெண்டு ரெண்டாக புட்டு போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வராது ஸோ இதை பொறிச்சு கொட்டியாச்சு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன் இதில் பச்சை கற்பூரம் போட்டது கவர் ஆகலை நீங்கள் மறக்காமல் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த லட்டோட வாசம் வந்து நல்லாயிருக்கும் எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் கற்பூரம் அளவுக்கு அதை நசுக்கி போட்டால் போதும் ரொம்ப பெருசாலாம் போட்டுடக்கூடாது அந்த சின்ன பீஸ்னால் எவ்வளோ பெரிய சின்ன பீஸ்ன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு மிளகு சைஸில் போதும் ஸோ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது போல் ஒரு உடன் கரண்டியை எடுத்து நல்லா நசுக்கி விட்டுக்கிறேன் இதில் நான் பிடிச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உருட்டி வைக்க போகிறேன் போ உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க வேண்டாம் லட்டு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க இப்போது நாம் சேர்த்துருக்கிறது ரெண்டு கப் கடலை மாவு அரை கப் அரிசி மாவுக்கு வந்து ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டு ஒன்றரை கப் சக்கரை போதும் இந்த அளவுக்கு அது போல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து கம்மியாகும் அப்போது வந்து நீங்கள் சேர்த்து உருட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு பாகு வந்து பத்தாவது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து காய வச்சுட்டு அதில் சேர்த்து திரும்ப கிண்டி விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அவ்வளோதாங்க சூடாக இருக்கும்போதே லட்டுவை உருட்டி மேலே அந்த நான் சொன்னது போல் அந்த முந்திரி பருப்போட பாதியை வச்சு இது போல் லட்டு ரெடி பண்ணியாச்சு பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் டாப் டக்கராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து வெள்ளம் வச்சும் ட்ரை பண்ணேன் ப்ரௌன் சுகர் வச்சும் ட்ரை பண்ணேன் ப்ரௌன் சுகர் இதை விட சூப்பராக இருந்துச்சு அதையும் நான் உங்களுக்கு இங்கே கடைசியில் பிக்சரில் காமிக்கிறேன் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுவரைக்கும் செஞ்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த தீபாவளி டைமில் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி இணைந்தே இருங்கள் இது கலைச்சோலை